உடம்புடையிலேயே கடவுளுக்கு விநேயகர் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடக்குதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி, கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். மற்றபடி வந்து வாரத்தில் வந்து வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் பார்த்துனா அதெல்லாம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பத்தியில் இருக்கும்போது நல்ல தொழில், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய சாதனம். புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சில நேரங்களில் வந்து ஒரு சில சின்ன சந்தேகங்கள் வந்து உங்கள் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்றபடி வந்து உங்களது 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சொத்துக்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து அது புதனுடைய சாதனமும் சின்ன சின்ன மன உளைச்சலும் மன காயங்களும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதேமாதிரி உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளோட பேச்சுக்கள் நடவடிக்கைகளாலும் சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் அவப்பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து குரு சூரியன் ஒன்றாக அஸ்தங்கமாகும்பொழுது வேலை சம்பந்தமான விஷயங்களும் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு சொல்ல பிளாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்க, அவருக்கு ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். ஸோ கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவர்கள் வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 8ல் வந்து சனி இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய ஒரு போராட்டங்களும் நிறைய பணம் தேவைப்பாடுகளும் இருக்கலாம், அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரிய லாபங்களும் பெரிய ஒரு பண வரவுகளையும் கண்டிப்பாக கொடுத்துரும். தந்தை சார்ந்த உறவுகளாலும் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன மன காயங்களும் மன உளைச்சலும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சார் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள், இப்போ பார்க்குற தசாபுத்தி பலன்கள். தசாபுத்தி பலன்களில் கடக லக்னமாக இருந்த சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு பண வருவாய்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சூரியன் கேது இருக்கும்போது சில நேரங்கள் உங்கள் முயற்சிகளில் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடங்கள் வருவதை தவிர்க்க முடியாது. ஸோ அதனால் ஒப்பந்தங்களை கையெழுத்திடும்போது ஒன்றுக்கு 4 வாட்டி வந்து பார்த்து படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்போது உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது சந்திரன் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து 8ல் உள்ள செவ்வாய் வந்து கோபங்களை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கலைஞர்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நடிப்போ மற்ற கலைகளில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒப்பந்தங்களோ ஒரு இடத்துக்கோ போகும்போது ஒன்றுக்கு 4 வாட்டி யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது எப்படி இருக்கும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் நல்ல விஷயம் நடந்தாலும் சில நேரம் வந்து மன உளைச்சலும் மனக்காயங்களும் தவிர்க்க முடியாது. காரணம் என்ன, ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயம் நடக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது எப்படி இருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்போது குருன்ற பிளானட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து சூரியனுடைய சாதத்தில் போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் அது வந்து அஸ்தங்கமாகறனால தொழிலில் வந்து திடீர்னு ஒரு பிளாங்க் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் தெரியாமல் ஒரு பிளாங்க்னஸ் உருவாகும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து அந்த குரு சூரியன்போது என்னென்னா குடும்பத்துலேயும் சரி தொழிலையும் சரி பணத்துலையும் சரி என்ன அடுத்தது பண்ண போகிறது திடீர்னு வந்து நம்ம என்ன செயல்பட போகிறோன்றது தெரியாமல் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடகலகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ல் உள்ள சனி வந்து ராகு குருடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய ரிஸ்க் எடுத்தால் நல்லா வரும் அது வரும்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வரைக்கும் ஒரு 4-5 வருஷம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது புதன் வந்து நீச்சமாக 9ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அது வந்து தேவை
தேவையில்லாத பிடிவாதங்களுக்கு தவிர்த்துக்கிறது, சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இளைய சகோ சார்ந்த விஷயங்களோ வெளி வட்டாரத்துலேயே அவன் இப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்ற ஒரு செய்திகள் உங்களுக்கு கால் காதுக்கு வந்து அதனால் வந்து ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதனால் கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக வந்து கேது தசாபுத்தி வந்தவனால் கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்காம நீங்கள் பாட்டு உங்களுக்கு செயல்பாடு இருந்தால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க உங்களுக்கு வாழவே முடியாது, அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கடக லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக ஒன்பதில் இருக்கும்போது 4-11 வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிற பெரிய லாபங்களை கொடுத்தாலும் அது புதனுடைய சாரத்தில் போகும்போது நடைமுறை வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டதில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ அதுதாங்க. ஸோ இதுவரையும் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பிரார்த்தனை. ஸோ மனதாரம் வந்து இறைவனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல வந்து ஒன்று வச்சோம் இறைவன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்சபட்சி. ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு விஷயமாக தான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம். ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து. அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குதுங்க. ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து அந்த நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம், நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும். ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது 5 பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சிக்கான மிருகம் வரும். உதாரணம் சொல்லப்போனால் வல்லூர் வரும். ஸோ வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். ஸோ இதுதான் வந்து 5 பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் என்னென்ன பட்சினா அது வளர் விரையில் வந்து எப்படி செயல்படும், தேய் பிறையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தருதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பஞ்ச பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சரமும் தெரிஞ்சுக்கிட்டு விளையாடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் அப்படி இல்லை, அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். படுபட்சி நாள்னு ஒன்று வரும். ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த எந்த ஒரு புதிய காரியங்களையும் தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகாரப்பட்சின்னு ஒன்று வரும். ஸோ அதிகாரப்பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகாரப்பட்சியின் நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அரசு ஊன் வந்து வெற்றியை தருன்றதான் உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸு. அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவுசெய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.